நீங்கள் தூத்துக்குடியில் குறும்பூர் சொசைட்டியில் வெறும் பையன் மட்டும் 220 பொட்டலங்களுக்கு மேலாக, 23 பொட்டலங்களுக்கு மேலாக 2 கோடி ரூபாய் அளவிற்கு நகை கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி நாய்க்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக டெய்லி பேஸில் நமக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து அவங்க தங்களோட பேட்டியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகையே இல்லாமல் வெறும் பையன் மட்டும், நீங்கள் தூத்துக்குடியில் குறும்பூர் சொசைட்டியில் வெறும் பையன் மட்டும் 220 பொட்டலங்களுக்கு மேலாக, 23 பொட்டலங்களுக்கு மேலாக 2 கோடி ரூபாய் அளவிற்கு நகை கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் நகையே இல்லாமல் கடன் கொடுத்துருக்காங்கன்னா என்ன நோக்கம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது மட்டுமல்லாமல் அதை செக் பண்ணி பார்க்கல, கோல்டு அந்த கவரிங் நகைகள் அதை பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் நகை இலக்கு வச்சு அதுலேயும் நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளே முறைகேடுகள் செய்து கவரிங் நகை, இந்த நகை அடக்கடைக்காரன் பூரா அவன் கடையில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொண்டு போய் 5 பவுன்கீழே இருக்கிறதெல்லாம் அங்கே வச்சு அந்த ஆதாயத்தை கடன் தள்ளுபடியை பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பெற்றிருக்கார்கள். அவருக்கு எப்படி கொடுக்க முடியும், தள்ளுபடி கொடுக்க முடியும்? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டு. இதுபோல் இன்னும் முக்கியமான பேங்கிங் தகவல்களுக்கு இடைந்திரங்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.